சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. உமான மகளை நீ நான் பார்க்க போற வீடியோ சேத பத்தி நான் தமிழ்நாடு பார்த்து தவிர வந்திருப்பீங்க. வெனிஸ் போகட்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி வந்து குத்துச்சண்டை வீராங்கனையா போயிருக்காங்க. இப்போ எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அதை பத்தி, இந்தியா முழுக்க பேசிட்டு இருக்கு, பரபரப்பா எல்லா செய்தியும் போயிட்டு இருக்கு, எல்லா யூடியூபர்ஸும் அந்த கண்டென்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரோ நீ அதான ப்ரோ பண்றீங்கட்டா, நம்ம கண்டென்ட் ஒன்று தெரியும். ஸோ ஓகே, அந்த ஓரளவு அவங்களுடைய டீட்டெயில்ஸ், அவங்க என்ன பண்ணாங்க, இது வரைக்கும் என்ன ஜெயிச்சாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் பல யூடியூபர்ஸ் சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம மேட்டருக்குள்ள போவோம். இந்த பெண்மணி வந்து ஒரு 100 கிராம் வித்தியாசத்துல டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. நீங்கள் தகுதி நீக்கப்படுறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு விலக்கி விட்டாங்க. உங்களுக்கு இந்த தகுதி இல்லை, இதுல அதாவது இந்த போட்டியில விளையாடுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை. 50 kg அப்புறம் 53 அப்படின்ற மாதிரி கேஜி கணக்கில் ஃபைட் நடக்கும். இப்போ ஆப்போசிட்டும் எதிரில் சண்டை போடுறவங்களும் ஆப்போசிட் சண்டை போடுறவங்களும் ரெண்டு பேரும் ஒரே வெயிட்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு இந்த போட்டிகளில். ஒலிம்பிக் லெவலில் உலக லெவலில் போகும்போது எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட கவனமாக கவனிப்பாங்க. இப்போ இவங்க வந்து ஒரு 100 கிராம் வித்தியாசத்தில் தகுதி நீக்கம் பட்டிருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி உலகத்திலே நடந்தது இல்லை, இப்படி ஒரு விஷயம் நடந்தது இல்லை. இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இவ்வளோ நல்லா விளையாடக்கூடிய ஒரு ஆள் இப்படி ஒரு 100 கிராம்னால இது பண்ண முடியுமா? அந்த 100 கிராம் வச்சு அவங்க மொட்டையை போட்டால் கூட இந்த முடி போயிடும். அப்படி இல்லாட்டி ட்ரெஸ்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் சுருக்கிட்டாங்கன்னா கூட அந்த 100 கிராம் இதில் டேலி பண்ணியிருக்கலாம். ஸோ இவங்க ஏதோ ஒரு பர்பஸ்னால தான் பண்ணுறாங்க. பொலிட்டிக்ஸ் இருக்குது, பிஜேபி கவர்மெண்ட்டை பற்றி இவங்க அதிகமாக எதிர்த்து பேசினாங்க. ஆல்ரெடி ஒரு மல்யுத்த ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் வந்து நார்த் இந்தியாவில் பயங்கரமாக ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. நான் ஒரு பிஜேபி தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, பிஜேபி தரப்பில் உள்ள ஒரு அரசியல்வாதி பேசினாங்க. அதுக்கு இவங்க மிகப்பெரிய முட்டாக இருந்திருக்காங்க. ஐ மீன் சப்போர்ட்டானு பேசியிருந்திருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தரப்பில் நின்று அவங்க சண்டை போட்டிருக்காங்க, ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் போராட்டத்தில் இதை எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு ஒலிம்பிக்கில் அவங்க கேம் ஆடி இருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயம் போகுது. பிஜேபி வந்து ஒலிம்பிக்கில் போய் கேம் ஆடுற அளவுக்கு இது அவ்வளோ விஷயம் இல்லை, இவங்களை போக விடாமே பண்ணியிருக்கலாம். பட் இதுக்குள்ளே வேற ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. இது உலக கேம், அதாவது நாட்டுக்கும் நடக்கக்கூடிய கேமு, அதுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு 100 கிராம் பஞ்சாயத்து. இவ்வளோ பெரிய நாடுகள் சண்டை போடுறது, ஒரு 100 கிராமில் அடித்தாங்க பார்த்தீங்களா? நான் சொல்கிறேன்ல, நீ 100 லட்சம் கோடி அடிக்கிற, நான் 100 கிராமில் அடித்தேன் பார்த்தியா, லட்டில் வச்சேன்னு பார்த்தியா தாஸ் நட்டில் வச்சேன்னு சொல்லுவாங்க இல்லை, அந்த மாதிரி ஒரு 100 கிராமில் வச்சு அடித்து முடிச்சு விட்ருக்காங்க. லட்டில் வச்சிருந்தா தாஸ் நட்டில் வச்சேன். ப்ரோ இந்த பெண்மணி வந்து இவ்வளோ போராடி இருக்காங்க, இவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்காங்க, அவங்களுடைய முயற்சி எவ்வளோ பெருசாக இருக்குது, நாடே குந்தளிச்சுக்கிட்டு இருக்கு, நீ என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னா, ஓகேப்பா தங்க பதக்கம் வாங்குறாங்க, வெள்ளி பதக்கம் வாங்குறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன? அந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆளும் கட்சியிலேருந்து இந்த மாதிரி பாலியல் அத்துமீறல் இருக்குதுன்னு சொல்லி ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. ஒரு ப்ரொடெக்ட் நடந்திருக்கு, எல்லாருமே கதறிட்டு இருந்தீங்க. ஸோ இங்கே மிகப்பெரிய புள்ளியாக இருந்தாலும் சிறிய ஒரு ஆளாக இருந்தாலும் பவரில் இருந்தால் மட்டும்தான் இங்கே எதையும் செய்ய முடியுன்றது ஒரு கட்டாயம், சொல்லப்படாத ஒரு விதின்னு வச்சுக்கோங்களேன். ஆளுங்கட்சியாக இருந்தால் மட்டும்தான் இங்கே எதையுமே செய்ய முடியும், நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும். ஸோ இப்போ இவங்க ஸ்போர்ட்ஸில் இவங்க ஜெயிச்சுட்டு இந்த நாட்டையை மாற்ற போகிறதுல நாட்டுக்கு பெருமை சேர்த்து கொடுத்தாலும் பெருமை சேர்த்து கொடுக்க போகிற ஆட்கள் தானே ஸ்போர்ட்ஸ் பிளேயர், அவங்களுக்கே பழைய லக்மீரியல் பண்ணுறாங்கன்னா இந்த பொலிட்டிஷியன்ஸ் சொல்லக்கூடிய ஆட்கள், அந்த கேஸ் உண்மையா பொய்யா அப்படின்றதுலாம் வேறு. பட் இப்படி ஒரு விஷயம் நடக்குது, இப்படி ஒரு அலிகேஷன் போராட்டம் நடக்குது, விஷயம் இல்லாமல் இவ்வளோ பெரிய விஷயங்கள் பூகம்பம் ஆகாது. இப்போ இந்த ஒலிம்பிக் பிளேயரில் ஜெயிச்சு இந்தியாவுக்கு தான் பேர் எடுத்து கொடுக்க போகிறாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த இந்தியாவில் கொடுக்கப்படுதா? கிடைக்கல. இந்தியாவில் இருக்க உமனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே கொடுக்குறது இல்லை. இப்போது இந்த பெண்மணி பயங்கரமாக டிப்ரெஷனில் போயிட்டு ஒரு மாதிரி மெடிக்கலில் ட்ரிப்ஸ்லாம் போகிற அளவுக்கு போயிட்டாங்களாம், பார்த்தா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவங்களோட கனவுங்க, ஒரு மனிதனுடைய கனவு இதுதான் வாழ்க்கை, இதோட வாழ்க்கையோட லட்சியம்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கவங்க எங்கே அடித்தா அவனுக்கு வலிக்கும், எங்கே அடித்தா அவன் மொத்தமாக விழுவான் அப்படின்னு நினச்சி அங்கே அடித்தோம்னு சொல்லுவேன், அது தாங்க முடியாத ஒரு விஷயம். இது மற்றபடி பாலிடிக்ஸாக என்ன வேணால் ரெண்டு போட்டோம், ஆனால் ஒரு தனிநபராக இவ்வளோ தூரத்துக்கு ஒரு முயற்சி பண்ணி போன ஒரு பெண்மணிக்கு எங்கே ஜெயிச்சிருவோம்னு ஒரு நம்பிக்கையில் தான் உள்ளே இறங்கி போராடுறாங்க. அந்த டைமிங்கில் இப்படி ஒரு விஷயம், ஒரு 100 கிராம் நீ யோசிச்சு பாருங்களேன், அந்த மண்டே முட்டை அடித்தா 100 கிராம் போய், 100 கிராம் விட அதிகமாக இருக்கும் நம்ம முடியலாம். ஸோ அப்போ அவங்களுடைய முடி இவ்வளோ தூரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் முடியை மட்டும் மொத்தமாக முட்டையை போட்டால் கூட குவாலிஃபைட் தான். பட் அது கூட பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இப்போ மேட்ச் போயிட்டுருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் பிரதமர் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, உள்ளே இறங்கி இந்த பிடி யூஸ் ஆரவங்கெல்லாம் வச்சு உள்ளே இறங்கி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்குன்னு தெரியல, குவாலிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா உள்ளே ஒன்றும் பண்ண முடியாது, இப்போ அவ்வளோதான், அடுத்த ஒலிம்பிக் தான். இந்த மேட்ரு தான் பரபரப்பாக போயிட்டுருக்கு. இப்போது காங்கிரஸ் வந்து இதுக்கு ஆதரவாகவும் பிஜேபிக்கும் இது ஆதரவாக இதை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு நார்த் இந்தியாவில். சவுத் இந்தியாவில் இன்னொரு ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. ஸோ அவங்களுக்கு தெரியும் சவுத் இந்தியாவிலேருந்து இது வந்து பார்த்தீங்களா, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இது எல்லாமே இதை கையில் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, இதை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம இந்த பங்களாதேஷ் மேட்டரை விட்டோம், நேற்று ஒரு போஸ்ட் போட்டிருப்போம் பார்த்துருப்பீங்க, ஒரு மனக்குமார் இதில் போட்டிருப்போம், ஒரு உருக்கமான ஒரு போஸ்ட்டு, அந்த போஸ்ட்டோட விளக்கம் சொல்லுவோம்.
இப்போ பங்களாதேஷ் நியூஸ்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த பங்களாதேஷ் நியூஸில் வந்து அந்த பிரதமர் இருக்காங்கல்ல, அவங்களோட வீட்டை முற்றுகையிட்டு வீட்டுக்குள்ள எல்லாம் சூரிய இடப்படுது எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய உள் ஆலைகளை எடுத்து கேள்வி வெளியே எடுத்து சிரித்து கேலி கிண்டல் பண்ணிட்டு அவங்க வயசு என்ன, உங்கள் தாத்தா பாட்டி வயசு தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு, அவங்களுக்கு 80 வயசு இருக்க வாய்ப்பு இருக்கு. மேபி பார்த்துட்டு செக் பண்ணி சொல்கிறேன். தட்டி கண்டுபிடிச்சாச்சு, 76வது வயசு. அவங்களுக்கு 76 வயசு கிட்டத்தட்ட அவங்களுக்கு பாட்டின்னு வச்சுக்குவோம், பாட்டின்னா அவங்க ஒரு 40 வயசு இருக்கவங்களுடைய உள்ளார எடுத்து நீ என்னத்தை சாதிச்ச? அவங்க உள்ள இருக்கும் போதோ இல்லை அவ்வளோ நாள் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கும் போதோ நாட்டுக்கு இவ்வளோ அச்சுறுத்தல் கொடுக்கும் போதோ நீ போய் இதெல்லாம் பண்ணிருக்கலாம். இது பண்ண எப்படி பண்ணாலுமே அது தப்பு தான். பட் அப்போ போய் நீங்கள் கேள்வி கேட்காம அப்போ போய் இது இது செய்யாதீங்க அது செய்யாதீங்கன்னு கேள்வி கேட்காம அப்போலாம் பயந்துருந்துட்டு இப்போ ஒரு கூட்டமாக சேர்ந்துக்கிட்டீங்க, உங்களை ஃப்ரீயாக வேணும் நோண்டாமல் விட்டாங்க, அரசாங்கமும் கொஞ்சம் கையில் எதுவும் பண்ணாமல் விட்டுருச்சு, அதனால நீங்கள் இறங்கி எல்லாம் இந்த அளவுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மனநிலை எவ்வளோ கேவலமாக இருக்குன்றது நல்லாவே தெரியுது. ஒரு பெண்ணோட உள்ளாடை எடுத்தாலும் நீங்கள் போராட்டம் பண்ணுவீங்க, அவங்களோட வீட்டை சூறையாடுறீங்க, வீட்டை எரிக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க. ஓகே, இது போராட்டத்தில் பண்ணுறது தான் வழக்கமாக, எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க எல்லா நாட்டிலையும். அதானே உலக வழக்கம், ஏதோ ஒரு பரம்பரை தொழில் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. போராட்டம் பண்ணுறதுனா எதை செய்யணுமோ அதை மட்டும் செய்யலாம். பட் சம்மந்தமே இல்லாமல் அவங்களுடைய வீட்டை சூறையாடுறது, வீட்டை எரிக்கிறது, ட்ரெஸ்ஸை எடுத்து காட்டுறது நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. உள்ளாடையெல்லாம் எடுத்து அவங்களுடைய ட்ரெஸ்லாம் எடுத்து இப்படி காட்டிக்கிட்டு இன்னும் இன்னமும் சாதிச்சு அவன் கண்ணில் ஒரு தேஜஸை பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுறாங்க. அன்னைக்கு நான் இவர் முகத்தில் ஒரு தேஜஸை பார்த்தேன், எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணில் எனக்கு தெரிஞ்சது. இதில் இங்கே தற்கூறிய நம்ம ஒருத்தர் இருக்கிறீங்கள தமிழ் தேசிய கட்சி, இந்த திமுகக்கு எதிராக அவங்க என்ன சொல்கிறாங்க, நாளைக்கு கருணாநிதி அவர்களுக்கும் திமுக அவர்களுக்கும் அதிமுக அவர்களுக்கும் இந்த நாட்டை சூறையாடிய ஆட்களுக்கும் இதே நிலைமை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அந்த சிலையை அடித்து அந்த சிலை மலை ஏறி சிறுநீர் கழிக்கிறது, அவங்க வீட்டு எடுத்து இப்படி காட்டுறது, இது உங்களுக்கு சாதனையா? இது உங்களுக்கு சாதனையா? இதெல்லாம் சோக்கா அப்படின்ற மாதிரி இருக்கு. இது தவறான ஒரு வழிநடத்தல், அங்கே நடந்தது தவறான ஒரு விஷயம். போராட்டம் பண்ணுறாங்க, எதிர்த்து நிற்கிறாங்க, எல்லாமே கரெக்டு. பட் நீங்கள் உங்களால் இங்கே எதுவுமே செய்ய முடியாது. இன்னொரு ஒரு அரசியல் தலைவர் அங்கே உள்ள வெளியே ரிலீஸ் ஆகிருக்காங்க, ஜெயிலிருந்து வந்திருக்காங்க. ஆமாம், தியாகிகள் இல்லை, ஜெயிலிருந்து ஒருத்தவங்க வெளியே வந்திருக்காங்க. சைனாவோட சப்போர்ட், சைனா ஃபேவர் அவங்க. இந்த பிரதமர் இருக்காங்கல்ல, இப்போ இந்தியாவுக்கு வந்தேன்னு சொன்னாங்கல்ல, இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல, அந்த பிரதமர் இந்தியாவுக்கு ஃபேவர். ஸோ இந்தியாவுக்கு ஃபேவராக இருந்த ஒருத்தவர் இங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ சைனாவுக்கு ஃபேவரானவங்க இங்கே உள்ள ஜெயிலிருந்து வெளியே வராங்க. ஒரு 500 கைதிகள் சொல்லப்பட்டது, 500 கைதிகள் இன்னும் எவ்வளோ பேர் இருந்ததில்ல. கொள்ளையாளிகள் திருடைங்க கற்பழிச்சுவேன் தவறு செஞ்சவன் தான் ஜெயிலில் போயிருப்பான். இந்த ஜெயிலில் போன 50 பேர் வெளியே வந்தாங்கன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. இவ்வளோ ஒன்று வந்து அடக்கி வச்சு ஜெயிலுக்குள்ள இருந்த ஒருத்தர் வெளியே இறங்கி என்ன பண்ணுவோம்னு யோசிச்சு பாருங்க. அது இன்னமும் பூமாயி பெரிய லெவலில் போகும். உலகம் முழுக்க இதை பற்றி பேசணும், பரபரப்பாக ஆகணும், வேற லெவலுக்கு தீ பிடிச்சி எரிக்கணும். இதை யாராவது தட்டி கேட்க மாட்டானா அப்படின்னு சொல்லும் போது தான் அமெரிக்காவோ இல்லை இந்தியாவோ உள்ளே போகும், ராணுவம் உள்ளே இறங்கும். ஸோ அப்போ யாருமே கேள்வி வைக்க முடியாது. இந்த மனித உரிமை மீறல்லாம் சொல்லுவீங்கல்ல, அவங்க யாருமே கேள்வி வைக்க முடியாது. ஆமாங்க, இங்கே இவ்வளோ அநியாயம் நடக்குதுங்க, தட்டி கேட்டுதாங்க ஆகணும்னு சொல்லிட்டு நீங்களே சிகப்பு கம்பளம் விரித்து அவங்களை அனுப்பி வைப்பீங்க. இலங்கையில் எப்படி அனுமதிச்சிங்க அமைதி பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு? அமைதி பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு வச்சிருக்க ஆயுதப்பெல்லாம் பிடிங்கி விட்டு அவனை செவல்லே அடிச்சிங்க இல்லை, நான் பார்த்துருக்கீங்க இல்லை அதெல்லாம், அதே தான் அங்கேயும். ஆனால் அங்கே நடந்தது போராட்டம் புரட்சி, இங்கே நடக்கிறது கழுசடைக்கு. அவங்க என்ன ஒரு இடஒதுக்கீடுக்கும் இங்கே நடக்கிற பிரச்சனைக்கு என்னடா சம்மந்தம்? சம்மந்தமே இல்லையடா. எல்லாம் படித்த பட்டாதாரிகளாக காலேஜ் படிச்சிருக்கணும், ஸ்கூல் படிச்சிருக்கணும், ஏதோ ஒன்று இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி போராட்டம் பண்ணி இந்த அளவுக்கு சீப்பாக இறங்கி பண்ணுறாங்கன்னா நாளைய சமுதாயம், நாளைய பங்களாதேசிகள்லாம், அதாவது நாளைய பங்களாதேசிகள் யங்ஸ்டர்ஸ், இந்த யங்ஸ்டர்ஸ் இவ்வளோ ஒரு வக்ரமான ஒரு ஆளாக இருந்தாங்க அப்படின்னா இவங்க கையில் தான் அடுத்த அந்த நாடு போக போகுதுன்னா அந்த நாடு என்ன நிலைமை ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பகுத்தறிவு இல்லை, ஒரு பகுத்தறிவுனா உடனே அங்கே போயிடாதீங்க, ஐயோ இவர் காவி சாயமான வந்துடுறாங்க, கருப்பு சாயமான வந்துடுறேன். பகுத்தறிவுன்னு சொல்கிறது ஒரு ஜென்ரலான டேர்மு, அவங்களுக்குன்னு எழுதி வச்ச விஷயம் கிடையாது. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்ற அறிவு பேர் தான் பகுத்தறிவு. ஸோ அது அவருக்கு உரித்தான ஒரு வார்த்தை கிடையாது. ஓகே, இந்த மாதிரி ஒரு விஷயம் ஜென்ரலாக ஒரு விஷயம், இதை தான் பண்ணணும், இவ்வளோ தான் பெறணும், இதுக்கு மேலே பண்ணக்கூடாது, இதெல்லாம் கேவலம் கொச்சப்படுத்துகிற விஷயம். நம்ம வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, இந்த மாதிரி பொது வீட்டில் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அதை சாதனையாக காட்டக்கூடாது அப்படின்றது தெரியணும். நியூஸை தட்டி பாருங்கள், சவுத் இந்தியாவிலப்பெல்லாம் நம்ம சொல்கிறாங்க, அதாவது புரட்சி நடக்குது அப்படி நடக்குது, பங்களாதேஷ் பற்றி எரியுது அப்படிலாம் நியூஸ் வருது நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நார்த் இந்தியாவில் எப்படி நியூஸ் போகுது அப்படின்னா, இந்துக்களுக்கு ஆபத்து, இந்துக்களை அழிக்கிறார்கள், இந்துக்களுக்கு அச்சுறுத்தல் இப்படின்னு ஹிந்து ஹிந்து ஹெட்லைட்டாக போட்டு போயிட்டு இருக்கு. நீங்கள் நார்த் இந்தியா ஊடகங்களை செக் பண்ணி பாருங்களேன், இந்த மாதிரி டைட்டில் தமிழ்நாடுலாம் வந்துட்டு இருக்கோம், இந்த மாதிரி ஹேஷ்டாக்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் சவுத்தில் வேற மாதிரி போயிட்டுருக்கு. இப்படி பங்களாதேஷில் வந்து இந்த மாதிரி போராட்டம் நடக்குது, போராட்டம் நடக்குது, நாளை இந்தியாவிற்கும் இது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு இப்படி ஒரு உருட்டு விட்டுறாங்க. ஒரே பிரச்சனை தாங்க, பங்களாதேஷில் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அந்த பிரச்சனையே இந்த நாட்டுக்குள்ள பக்கத்தில் இருக்க நாடு, இப்போ மொதல் பங்களாதேஷ் இந்தியாவில் தான் இருந்துச்சு, இப்போ பிரிஞ்சு போயிருக்கு. பக்கத்தில் இருக்க ஒரு நாட்டில் நடக்கிற விஷயத்த உள்நாட்டுக்குள்ளேயே ரெண்டு பக்கம் வேற மாதிரி நியூஸை பிரிக்கிறாங்க அப்படின்னா
மக்களை எப்படி திசை திருப்பி வச்சிருக்காங்கன்னு தெரியுதா? நீ எங்க போய் நார்த் இந்தியா நியூஸை பார்க்க போற, நீ எங்க இங்கிலீஷ் நியூஸ் பார்க்க போற, நீ பாக்குறது நாங்க சொல்ற நியூஸ் தான் பாப்ப. அது மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு நாலு பேர் பார்ப்பான், அந்த நாலு பேர் வந்து சொல்ல போறது இல்லை, இந்த நம்மள மாதிரி அளவுக்கு சொல்லுவாங்க, அதை நீ கேட்கவும் போறது இல்லை. இது எல்லாமே அவன் நல்லா தெரியும். 100%-ல் 80% மக்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய நியூஸ் தான் போய் சேருது, நம்ம கொடுக்கக்கூடிய நியூஸ் போகாது. அப்போ அவங்க நினைக்கிறதா நடக்கும். இப்படிதான் உலகம் முழுக்க நடந்துட்டு இருக்கு, பங்களாதேஷில் நடந்துட்டு இருக்கு, நாளைக்கு இந்தியாவுக்கு இது நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இங்கே இருக்கவங்களும் பட்டாதாரிகள் அதிகம். நாளைக்கு நாங்கள் இவ்வளோ பட்டாதாரிகள் இருக்கோம், எங்களுக்கு வேலையில் கரும்புச்சாறு கடைக்கு வேலைக்கு கூப்பிட்றாங்க 18,000 பிஇ படித்தவனை. பிஇ படித்தவனுக்கும் 18,000 சம்பளத்துக்கு போகிறது கூட ஓகே. ஆனால் என்ன விஷயம் பாரு, கரும்புச்சாறு கரும்புச்சாறு புனியறதுக்கு உனக்கு பிஇ படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ இந்த பிஇன்னு சொல்லக்கூடிய வார்த்தை எங்கே ஊரிச்சு பாருங்க. இதெல்லாம் யார் பண்ண வேலை? இவர் பண்ணது விஐபி வேலையெல்லாம் பட்டதாரி. அவர் படம் எடுத்து எல்லாத்தையும் பிஇ ஆக்கி விட்டு. ஒரே ஒரு விஷயம் தான், பட்டதாரிகள் இங்கே நல்லா இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு இந்தியா. ஸோ பங்களாதேஷோட இந்தியாவில் அதிக யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பொருத்தி போட்டுறாதீங்க இந்தியாவுக்குள்ளே. இங்கே இருக்கவங்களும் எல்லாம் படிச்சு எல்லாம் நாகரிகமாக இருக்க ஆட்கள் கிடையாது, இங்கே இருக்கவங்களும் தற்கூறி தான். இந்த உங்கள் வாழ்நாளையிலே நீங்கள் வெறுத்த படம் என்ன, வாழ்நாளிலேயே உங்களுக்கு பிடித்த படம் என்ன, உங்களுக்கு பிடித்த கதாநாயகர் யார் அப்படின்னு சொல்லி தான் ஃபேஸ்புக்கில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த அளவுக்கு தான் இங்கே அறிவு இருக்குது. இவங்களும் இந்த மாதிரி புரட்சி பண்ணுறேன்னு இறங்கினாங்கன்னா இவங்களும் கண்டவாங்க, அவங்கனாச்சும் இதை எடுத்து காட்டினாங்க, மேலாடைய காட்டினாங்க, இவங்க உள்ளாடையே எடுத்து காட்டுவாங்க. அந்த அளவுக்கு தான் இவங்களுக்கு அறிவு இருக்குது. எல்லாரையும் பொதுவாக சொல்லல, ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் இப்படி தான் இருக்காங்க. இதை ஒத்துக்கிட்டு தான் அவங்க யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க, அவங்களாம் நாகரிகம் அடைஞ்ச தெளிவானவங்களும் சொல்லாதீங்க. வடக்கன் சுற்றி உங்களுக்கு தெரியும் அவங்க இதை பண்ணுவாங்க. இலங்கையில் நடந்தப்போ கூட ராஜபக்சி வீட்டை இது பண்ணாங்கல்ல, முற்றுகையிட்டாங்கல்ல, அப்போ கூட எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வந்தது இல்லை. வீட்டை எரிச்சாங்க, ஸ்விம்மிங் படுத்து கிடந்தாங்க, அவனோட வீட்டில் படுத்துருந்தாங்க, கட்டில் பீர் வளர்ந்துக்கிட்டு போனாங்க, அதில் வேறு விஷயம். ஆனால் இந்த மாதிரி கொச்சையான விஷயம் பண்ணலை. அப்போ பங்களாதேஷோட இருக்க யங்ஸ்டர்ஸோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. இவங்களை வந்து அடுத்து எனக்கு புரியல. இதே மாதிரி தான் வடக்கன்ஸ்க்கும் பல நாடுகள், ராஜஸ்தான் இந்த மாதிரி ஒரு சில இடத்துலலாம் கல்வியே போய் சேரலை. குஜராத் இந்த சைட்லாம் மக்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு அவேர்னஸே இல்லாமல் உலக வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாமல் அவங்க சொல்லக்கூடிய எல்லாம் ஜெய் அந்த வார்த்தை தான். அவங்களுக்கு தெய்வ மந்திரமே அதான், ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு போ சாமி. இந்த எந்திரன் படத்தில் ஆத்தாக்கு துணுறை போட்டு போ எக்ஸாமில் பாஸ் ஆயிடுவேன் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. எந்த நூறு போயிட்டு போனால் சாமி கும்பிட்டு போனால் போதும் பாஸ் ஆயிடலாம் அப்படி நினைக்கிறவங்க தான் இருக்காங்க அந்த சைட்லாம். பரீட்சைக்கு படிக்க முடியலங்க, தேடி பாருங்க ஒரு விஷயம் புரியும். ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம இந்த வீடியோ சொல்ல வருது. பங்களாதேஷில் ஒரு பெண்ணை வச்சு ஒரு ஆட்சி பெரிய ப்ராப்ளம் கிரியேட் ஆச்சு. அதே மாதிரி இங்கே ஒரு பெண் வந்து ஒலிம்பிக்கில் போய் ஒரு ஒரு விஷயம் கிரியேட் ஆகுது. அமெரிக்காவில் நம்மளுடைய கமலா அவங்க அவங்களும் வந்து ஒரு பெண் தான், அந்த பெண்ணை வச்சு தான் ஒரு மாற்றம் வரப்போகுது. ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படின்னா, இப்போ காலகட்டத்தில் இனிமேல் போகக்கூடிய லூப்பில் வந்து ஒரு பெண்ணை தலைமை அமைச்சு தான் நடத்துவாங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். எல்லாமே கண்முடியே போயிட்டு இருக்கு. இன்னைக்கான நாள் வந்து 8/8/8. ஜப்பான் நாட்டில் அடுத்தடுத்து 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஜப்பானில் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது 8/8/2024 கூட்டினா 8. ஸோ 8 ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அடையக்கூடிய ஒரு லூப்பு. இந்த லூப்பை நமக்கு சாதகமாக பயன்படுத்துங்க, அவேர்னஸ் ஆகிக்கோங்க. ஒரு சுழற்சி நடக்குது அப்படின்னா அதை யார் மெஜாரிட்டியை டேக் ஓவர் பண்ணுறானோ அவனுக்கு சாதகமாக மாறிடும். அது நமக்கு சாதகமாகவோ இல்லை அவனுக்கு சாதகமாகவோ ஆகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. சொல்ல வேண்டிய விஷயத்தை எல்லாத்தையும் நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம். எதையுமே நாங்கள் பாரபட்சம் பார்க்குறதுல தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கோம். எடுத்துக்கிட்டு நமக்கு ஃபேவராக மாற்றுங்க, லூப்பை நமக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துவோம். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இல்லைங்க. அதை போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, இந்த மெம்பர்ஷிப் ஆட் ஆகாமல் இருக்கீங்க, தயவு செய்து ஒரு கொஞ்சம் அதிக அமௌண்ட் கொடுத்து மெம்பர்ஷிப் ஆகுங்க. கொஞ்சம் நாங்களும் கொஞ்சம் நல்லா இருப்போம், நாங்களும் புது புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு வருது, நல்லா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா பண்ண முடியும். ஓகே, பார்த்து செய்யுங்க.